அண்மை செய்தி. என்ஐஏ வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களின் சிம் கார்டுகளை ஆய்வு செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அசாருதீன் அன்சாருல்லா வீட்டில் தமிழக போலீசார் சோதனை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் திருவாரூரில் நடைபெற்ற சோதனையில் அவர்களின் வீடுகளிலிருந்து சிம் கார்டு, பென்டிரைவ் ஆகியவை கைப்பற்றப்பட்ட நிலையில் அவை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இதையடுத்து இந்த வழக்குகளில் தொடர்புடையவர்களின் சிம் கார்டுகளை ஆய்வு செய்யுமாறு தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே கோவை சம்பவத்தை தொடர்ந்து மங்களூரு சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அதுகுறித்த விசாரணையை எண்ணெய் அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இரு சம்பவத்திற்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படக்கூடிய நிலையில் அதுகுறித்த கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இரு சம்பவங்களையும் தொடர்ந்து தற்போது நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இதுபோன்ற வழக்குகளில் சந்தேகப்படக்கூடிய நபர்களின் சிம் கார்டுகளை ஆய்வு செய்யுமாறு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக திருவாரூரில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சிக்கிய சிம் கார்டுகளை ஆய்வு செய்யவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த